ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வசந்த் ஆடியோஸோட ஸ்விட்சிங் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்விட்சிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரிலே யூஸ் பண்ணியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ், எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையருக்கு இது சூட் ஆகும், ஸோ எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து வசந்த் ஆடியோஸ் போர்டு வந்து நிறையா போர்டு வந்து ஆக்சுவலாக வந்து சூப்பராக விடுவாங்க. ஸோ அதோட இந்த மாடலில் ஒரு போர்டும் ஆக்சுவலாக வந்து வசந்தோட போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் ஆம்ப்ளிஃபையருக்கு பேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையருக்காக யூஸ் பண்ணுறது தான், பட் கொஞ்சம் அட்வான்டேஜஸோடு வந்திருக்கு. ஓகே, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் விவர்ஸ். இன்றைக்கான நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசந்த் ஆடியோஸோட ஸ்விட்சிங் போர்டு. ஆக்சுவலாக வந்து இது வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வசந்த் ஆடியோஸ்லேருந்து. வசந்த் ஆடியோஸ்னாவே பார்த்திங்கன்னா ஆடியோ சம்மந்தப்பட்ட, அதாவது அனலாக் ஆடியோ சம்மந்தப்பட்ட ஆடியோ ப்ரீ அந்த மாதிரியே வந்து நிறைய ரிலீஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்விட்சிங் போர்டுங்கிறது ஒரு புதுசான ஒரு என்ட்ரி தான் இது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ ப்ரீஸு, அப்புறம் யூஎஸ்பி ஃபில்டரு, அப்புறம் வந்து அவுட்புட் இது ஃபில்ட்ரு, ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்விட்சிங்குள்ளே போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க நேம் வந்து வசந்த் ஈஸி ஸ்விட்சிங் போர்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்விட்சிங் போர்டில் என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ், எதுக்காக ஸ்விட்சிங் போர்டு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சிங் போர்டுங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்விட்ச் வருது பார்த்திங்கன்னா அனலாகில், ஸோ அந்த ஸ்விட்சை அவங்க வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்விட்சிங் போர்டு பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இந்த வசந்த் ஆடியோஸ்லேருந்து இந்த போர்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஸ்விட்சிங்கை வந்து குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாகவே ஸ்விட்சிங்கை குறைக்கிறது இல்லாமல் அஞ்சு சுவிட்சு நாலு சுவிட்சு யூஸ் பண்ணுற இடத்துல ஜஸ்ட்டு வந்து ரெண்டு சுவிட்சு போதும். அதே மாதிரி நிறையா பின் வரும் பார்த்தீங்களா, இந்த 18 பின்னில் உட்காந்து நம்ம சாலரிங் அடிச்சுட்ருக்க வேலை, அதேமாதிரி வந்து 6 பின்னு 8-9 பின்னு இந்த மாதிரி சுவிட்செல்லாம் வந்து நம்ம சாலரிங் வச்சுட்ருக்க வேலையே கிடையாது. இதில் ஜஸ்ட்டு ரெண்டே பின்னு தான், சுவிட்ச் 1 சுவிட்ச் 2. இந்த ரெண்டு பின்னில் வந்து நீங்கள் சால்டரிங் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது ரெண்டு சுவிட்சை கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்து மாஸ்டர் கண்ட்ரோலும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒயரிங் கிட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுக்குமே மேக்ஸிமம் சால்டரிங் வைக்க வைக்க தேவை கிடையாது. இந்த சுவிட்சிங் போர்டு வர இன்புட்டும் அவுட்புட் மட்டும் சால்டரிங் வச்சா போதும், மாஸ்டர் கண்ட்ரோல் கூட உங்களுக்கு ஆர்எம்சி சாக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இது என்ன சப்ளையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-24 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை. 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் சப்ளையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபி இன்ன 5 வோல்ட்டு அவுட்புட் 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு தனியாக சுவிட்ச் வைப்போம், ஸோ இதில் வந்து அந்த நீடு இருக்காது. ஒரு ரிலே மூலமாகவே நம்ம யூஎஸ்பி போர்டை ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இவங்க இன்புட் 5 அவுட்புட் 5 கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டில் வந்து ஒரு 5 வோல்ட் வந்து நம்ம வந்து ரெகுலேட்டட் பவர் சப்ளை கொடுத்தோம்னா இந்த அவுட்புட்டில் இந்த ரிலே ஆன் ஆகும் போது இந்த அவுட்புட்டில் வந்து அந்த 5 வோல்ட் வெளியே வரும். ஸோ அதை வந்து நம்ம யூஎஸ்பி போர்டில் கொடுத்துடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்டுங்கிறது எதுக்காகனா ப்ரோலாஜிக் போர்டோட அவுட் எடுத்து இது இன்செர்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த இன்புட்ஸ்லாம் எதுக்காகனா இது வந்து யூஎஸ்பி இருக்கிறதுலாம் வந்து யூஎஸ்பியோட இன்புட்டில் வந்து இது பண்ணிக்கணும். இது ப்ரோலாஜிக்கோட இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒரு இன்புட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5.1 இன்புட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 5.1 ஆக்ஸும் பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம வந்து சாக்கெட் அப்போ பார்த்திங்கன்னா ஆர்சிஏ சாக்கெட்ஸு, ஸோ அந்த சாக்கெட்டுக்கு போடக்கூடிய லைன்ஸ் இது. ஸோ ஆக்ஸ் வந்து ஒரு ஆக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு ஆக்ஸே இனஃப் தான், நிறையா தேவை கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக்கு போகிற லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்புட் 5.1 இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சுவிட்சஸ் நிறையா வைக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ அவுட் இன்செர்ட், அவுட்புட் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையரில் நிறையா சுவிட்ச் வைக்க வேண்டிய இடத்துல வெறும் ரெண்டு சுவிட்சை மட்டும் வச்சு நம்ம வசந்த் ஆடியோஸோட ஸ்விட்சிங் போர்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ஆக்சுவலாக ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம தான் கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே பண்ணியாச்சு.
ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கிட்ட கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்கு, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்து என்னென்ன பேக்கேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போர்டு, இந்த ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் வித் ஆர்எம்சி சாக்கெட்டோட வர்ற டைப்பு, அதுக்கு வரக்கூடிய எல்லா ஆர்எம்சி சாக்கெட்டும் ஒயர் கிட்டு, இது அப்படியே ஒரு பேக்கேஜாக வரும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சுவிட்சையும் ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரிலேவோட சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, இதுதான் இந்த போர்டோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ. ஸோ இதுக்கு மேலே வேறு என்னென்னா, வசந்த் ஆடியோஸோட யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு வந்து ஸ்டாக் வந்திருக்கு, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கமெண்டில் ஆக்சுவலாக வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே இந்த ஸ்விட்சிங் போர்டை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வந்து போர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி என் வீடியோஸ் எப்பயுமே பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.